In the video by Varangavor, Buffed Up Film Institute, learn from the masters. பிஹைண்டோஸ் ஏரில் விஜய் ஆகணுமா அப்படின்னா உங்களோட ரெசியூமை சப்போர்ட் அட் பிஹைண்டோஸ் டாட் காம் அப்படிங்கிற மெயில் அடிக்கு மெயில் பண்ணுங்கள். இந்த ஜாப் பற்றின ஃபர்தர் டீட்டெயில்ஸை இந்த வீடியோட என்ன நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஜெயலலிதா அவர்கள் பார்த்தோன்னா அவங்களுக்கு ஒரு யூனிக்கான ஒரு ஃபேஷன் ஸ்டைல் உண்டு, ரொம்ப யூனிக்காக தெரிகிற மாதிரி ஒரு ஃபேஷன் ஸ்டைல் உண்டு. ஸோ நீங்களும் ஒரு ஃபேஷன் டிசைனிங்கில் இருக்கீங்க, ஃபேஷன் இண்டஸ்ட்ரியிலையும் ரொம்ப ப்ராமினெண்ட்டாக இருக்காங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஃபேஷன் சென்ஸை எப்படி பார்க்குறீங்க? ஜெயலலிதா அம்மா வந்து அவங்களுக்கு பர்சனலாக இருந்து நான் 1.5 வருஷம் நான் வந்து ட்ரீட்மெண்ட், ஸ்லிம்மிங் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கேன். ஷி என்டர்டா ஆஹா அப்படியே ஒன்றும் புரியலை எனக்கு. நிஜமாகவே பார்க்குறது கிளி தான் போகணும் அந்த மாதிரி அவங்க வந்தாங்க. 1-1-7 அவங்க இருந்தாங்க. அப்போ அது கூட மசாஜ் பண்ணதால இந்த அவங்களுக்கு ஜாஸ்தி இந்த மூட்டு வலியெல்லாம் இருக்கும். ஸோ அதில் நான் போடுற ஆயிலில் அந்த மூட்டு வலி கம்மியாகிடும், அந்த ஸ்வெல்லிங்கெல்லாம் கம்மியாகிடும். சாதாரணமாக என்னோடய பார்லர் வந்து ஒரு 80 ஸ்கொயர் ஃபீட்டு தான், 80 ஸ்கொயர் ஃபீட்டில் தான் நான் ஒரு பார்லர் வச்சேன். கெமிக்கல் இல்லாமல் நானே பண்ணுற ப்ராடக்ட் தான் நான் யூஸ் பண்ணுவேன். கெமிக்கல் ப்ராடக்ட் யூஸ் பண்ண மாட்டேன். இன்னி வரைக்கும் பார்த்திங்கன்னா எனக்குலாம் ஒரு சின்ன ஒரு பிம்பிள் கூட வந்ததில்லை. எந்த ப்ராடக்ட்டும் நான் போட மாட்டேன். எனக்கு தெரிஞ்சு நான் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் நான் போடுவேன். ஸோ நம்ம ஊரில் வந்து கொத்தமல்லி தழை இருக்கு இல்லைங்களா, கேள்விப்பட்டிருப்போம். சாப்பாட்டுக்கு தான் அது கொத்தமல்லி தழைக்கு ஃபேர்னஸ் கொடுக்குற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. வெறும் என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் 50,000 ரூபீஸ் தான். ஒரு மாதத்துக்கு வந்து 1 கோடி ரூபாய் மேலே, அபோவ் 1 கரோர் மேலே தான் எனக்கு வந்து இன்கம் வந்தது. இதில் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட மைத்ரிஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் நிறுவனத்தோட தலைவர் மைத்ரி அவர்கள் இருக்காங்க. பியூட்டி இண்டஸ்ட்ரியில 80s ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு நிலையில இருக்க அவங்க கூட நம்ம பேச போறோம். வணக்கம் மேம். வணக்கம் கேப்ரியல். ஸோ இப்போ என்னென்னா, நீங்கள் 80s உங்களோட கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, பியூட்டி இண்டஸ்ட்ரியில் வந்திருக்கீங்க, ஃபேஷன் இண்டஸ்ட்ரியில். ஸோ இப்போ வந்து ரொம்ப பெரிய இண்டஸ்ட்ரியாக இருக்குது. அப்போ அது ரொம்ப நியூ அந்த இண்டஸ்ட்ரி, பெரிய பூம்லாம் இல்லாத ஒரு இண்டஸ்ட்ரி. எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க? 86 இது நான் முடித்தது வந்து 86. 86 முடித்த உடனே எனக்கு ஒரு பெரிய சான்ஸ் வந்து ஒரு பேப்பரில் எழுதுறதுக்கு. எனக்கு ஒரு ரொம்ப பாப்புலரான பேப்பரில் மைத்திலியின் அழகு குறிப்புகள் அப்படின்னு. நான் வந்து ஐ பிலாங்ஸ் டு சேலம். ஸோ சேலத்துலேருந்து வந்ததுனால நல்லா தமிழ் பேசுவேன், தமிழ் அழகாக எழுதுவேன். ஸோ அந்த எழுத்து வந்து எல்லாம் கிராமத்தில் இருக்கிற லேடிஸ் கூட இப்படி அழகு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை தூண்டினேன் நான். அதுலேருந்து வந்த கிளைண்ட்ஸ் தான் எனக்கு ஜாஸ்தியாக இருந்தது. பார்க்கும்போதுனா நீங்கள் மீடியாவை ரொம்ப எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறீங்க, டெலிவிஷன் மீடியம், பிரிண்ட் மீடியம் எல்லாத்தையும் ரொம்ப எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறீங்க. எப்படி இதை ஆக்சுவலாக டேப் பண்ணீங்க? பிரிண்ட் மீடியாவில் ஃபஸ்ட்டு அதான் அந்த பேப்பரில் எழுதினோடனே எனக்கு தெரிஞ்சிடுது. சாதாரணமாக என்னோடய பார்லர் வந்து ஒரு 80 ஸ்கொயர் ஃபீட்டு தான், 80 ஸ்கொயர் ஃபீட்டில் தான் நான் ஒரு பார்லர் வச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த எழுதுறது படி நான் எனக்கு நல்லா எல்லார்ட்டையும் நல்லா அழகாக பேசுவேன். அதனால வந்து எனக்கு வியூவர்ஸ் வந்து இதில் டிவியில் வந்து நிறைய இருந்தாங்க. அதே போல் வந்து பிரிண்ட் மீடியாலேயும் நிறைய வந்தாங்க. அதில் வந்து நிறைய எங்கே ரோட்டில் பார்த்தா கூட என்ன மைத்திலின்னு கேட்பாங்க அந்த மாதிரி. நான் சிம்பிளாக இருப்பேன், ரொம்ப ஜாலியாக இருப்பேன், ரொம்ப அப்ரோச்சபிளாக இருப்பேன். என்னை பார்க்குறேன் என் செக்ரட்டரி அதெல்லாம் கிடையாது. யார் வேணால் என்ன எப்போ வேணாலும் வந்து பார்க்கலாம். ஸோ மைக்லீஸ் ஃபேர்னஸ் க்ரீம் வந்து 90s ரொம்ப ஃபேமஸான, ரொம்ப ஃபேமஸ். அது எப்படி அப்படின்னாக்கா பியூட்டி கிளினிக் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல். நான் வந்து ஒன்லி வந்து நான் கெமிக்கல் இல்லாமல் நானே பண்ணுற ப்ராடக்ட் தான் நான் யூஸ் பண்ணுவேன். கெமிக்கல் ப்ராடக்ட் யூஸ் பண்ண மாட்டேன். ப்ரிசர்வேட்டிவ் கிடையாது, இல்லை கலரிங்கும் கிடையாது. அதுதான் நான் என்னோடது. ஏன்னா இன்னி வரைக்கும் பார்த்திங்கன்னா எனக்குலாம் ஒரு சின்ன ஒரு பிம்பிள் கூட வந்ததில்லை. எந்த ப்ராடக்ட்டும் நான் போட மாட்டேன். எனக்கு தெரிஞ்சு நான் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் நான் போடுவேன். ஸோ அதில் வந்து அது முடிஞ்சுது. அதுக்கப்புறம் ஸ்கூலிங் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருத்தர் வாழ்க்கையிலையும் அது ஒரு லைஃப் கொடுத்த மாதிரி. பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் விட்டுருவாங்க, இல்லை ஹஸ்பண்ட் இல்லாமல் இருக்காங்க, இல்லை போத் ரெண்டு பேர்த்துக்கும் பணம் இல்லாமல் இருக்கும், கிராமத்துலேருந்து வருவாங்க. அதுக்கப்புறம் ஏன் ஃபேர்னஸ் க்ரீம் பண்ணலாமேனு ஒரு ஐடியா வந்தது. ஸோ நம்ம ஊரில் வந்து கொத்தமல்லி தழை இருக்கு இல்லைங்களா, கேள்விப்பட்டிருப்போம். சாப்பாட்டுக்கு தான் அது கொத்தமல்லி தழைக்கு ஃபேர்னஸ் கொடுக்குற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ நான் இதில் வந்து என்னென்னா எனக்கு ஒரு பெரிய பக்கபலம் பார்த்திங்கன்னா என்ன, நான் என்னுடைய எனக்கு அடுத்த சிஸ்டர் ஜெயந்தி ஞானஸ்கந்தன், அவளுடைய ஹஸ்பண்ட் ஞானஸ்கந்தன், என்னுடைய பிரதர் வந்து கண்ணன் சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் வந்து வசந்தி கண்ணன், இன்னொரு பிரதரோட ஒய்ஃப் வந்து பிரியாணி, இவங்க எல்லாரும் சேர்ந்து ஃபுல்லாக நீ பார்லர் பார்த்துக்கோ, நீ கிளாஸ் எடுத்துக்கோ, நீ இந்த மாதிரி. ஸோ இவங்கெல்லாம் இதை தம்பி வந்து மார்க்கெட்டிங் பார்த்துப்போம். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா நானும் என்னோட சிஸ்டரோட ஹஸ்பண்டும் சேர்ந்து ஃபேர்னஸ் க்ரீம் பண்ணலாமா மைத்திலியே, சரி ஃபேர்னஸ் க்ரீம் பண்ணலாமே அப்படின்னு எனக்கு யோஜனை வந்தது. சரி ஒரு சயின்டிஸ்ட்டை கூப்பிட்டு இதெல்லாம் போட்டு இதெல்லாம் பண்ணிட்டோம்.
பண்ணணும். பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா அந்த 80 ஸ்கொயர் ஃபீட் கடையிலுக்கு அப்புறம் பெரிய பெரிய கடை வந்துட்டோம், அழகாக வந்து வந்தது. அப்போ அடுத்தது நான் யோஜனை பண்ணேன், இதுக்கப்புறம் ஒரு நல்ல கண்டெய்னர், அழகான கண்டெய்னர் வரணும், பிங்க் கலர் கண்டெய்னர். ஸ்டில் இன்னைக்கு கூட அந்த கண்டெய்னரை காமிச்சு ஒருத்தர் க்ரீம் வேணும்னு கேட்டாங்க. நான் இத்தனை வருஷமாக இந்த கண்டெய்னராக வச்சுருக்கீங்கன்னு கேட்டேன். நான் அதிசயமாக இருந்தது, அதில் அந்த ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அது வந்து ஜெர்மனியிலேருந்து இம்போர்ட் பண்ணது, இம்போர்ட் பண்ணுவோம் சில ப்ராடக்ட்ஸை. ஸோ ஃபாரினில் பார்த்திங்கன்னா அதில் கெமிக்கல் கிடையாதுன்னா கெமிக்கல் கிடையாது தான். ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் இம்போர்ட் பண்ணால் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரவுண்டில் எல்லா ஊர்லேயும் போனோம். வெறும் என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் 50,000 ருபீஸ் தான். எல்லா ஊருக்கும் போயிட்டு எல்லாம் நிறைய லேடிஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி நிறைய இது பண்ணின்னு வந்திருந்தேன், எல்லாம் டீலர்ஸாக எடுத்துன்னு வந்துருந்தேன். டீலர்ஸாக வந்து ஊருக்கு வரும்போது 7.5 லேக்ஸ், டீ அப்போ இவ்வளோ காசு நம்மளுக்கு தெரியலையே அப்படின்னு நினச்சோம். சரி இதுலேயே நம்ம நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணுவோன்னு நல்லா டெவலப் பண்ணோம், பயங்கரமாக டெவலப் பண்ணோம். டெவலப் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபேக்ட்ரிக்கும் போவேன், ஸ்கூலுக்கும் போவேன், ஆஃபீஸ்க்கும் இந்த போய்ப்பேன், எல்லா இடத்துலையும் நான் போயிடுவேன். எந்த இடத்துலையும் நான் இல்லாத இடமே இருக்காது. அது ப்ரோக்ராம் வேறு, உங்களுக்கு தெரியும் இப்போ இப்படி மாதிரிலாம் கிடையாது. ஒரு 1/2 ஹவர் ப்ரோக்ராமுக்கு ஒரு 12 ஹவர்ஸ் ஷூட் பண்ணணும். ஸோ அது ஸ்வெட் பண்ணும், ஸ்வெட் பண்ணி கஷ்டப்படுத்தோம். அதுக்கப்புறம் எடிட் பண்ணுறதுக்கு ஒரு 5-6 ஹவர்ஸ் அதை போய் பார்க்கணும். அந்த மாதிரிலாம் வேலையெல்லாம் இருந்தது, அதையும் பார்த்துப்பேன். ஸோ எல்லா வேலையும் நிறைய நானே செய்வேன். ஃபேக்ட்ரி போனேன்னா அந்த பசங்களுக்கு நானே சமைச்சு கொடுத்து அந்த மாதிரி அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணுவேன். அதில் நிறைய ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா 25 பாக்ஸஸ், 30 பாக்ஸஸ் அந்த மாதிரி பண்ண ஆரம்பித்தோம். நல்ல ஒரு பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு வந்து 1 கோடி ரூபாய் மேலே, அபோவ் 1 கரோர் மேலே தான் எனக்கு வந்து இன்கம் வந்தது. அதில் என்னுடைய இன்ட்ரெஸ்ட் வந்து எல்லாத்தையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு தான் என்னுடைய மைண்டு வந்தது ஒழிய நம்ம பணம் கிடச்சிருச்சு பணத்தை வச்சு உட்காருவோன்னு நான் நினைக்கல. இன்னும் என்ன இருக்குது அப்படின்னு அது பெரிய லெவலில் வந்தது. 1 இயரில் வந்து 6% பிடிச்சேன் அந்த இந்த ப்ராடக்டை. அதுக்கப்புறம் ஒரு டிசாஸ்டர், அது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ திருப்பதியில் ஒரு ஆஃபீஸ் போட்டிருந்தோம், கேரளாவில் ஒரு ஆஃபீஸ், எல்லா இடத்துலையும் ஆஃபீஸ் போட்டிருந்தோம். அது நல்ல பெருசாக பண்ணினேன். 350 பேர் மார்க்கெட்டிங் இருப்பாங்க, ப்ரொடக்ஷனில் இருப்பாங்க, அந்த மாதிரி நானே ஆனால் எல்லா இடத்துலையும் இருந்தேன். ஸோ மறுபடி பார்த்திங்கன்னா 2006 மறுபடியும் ஒரு ரீஎன்ட்ரி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து என்ன பண்ணேன்னாக்கா, அந்த டைம் வந்து அந்த 2006 கிளாஸஸ் வந்து கோர்ஸ் ரைட்டர் ஆகி யூனிவர்சிட்டி ஒன்றுக்கு நான் வந்து கோர்ஸ் ரைட் பண்ணி அவங்க என்னையே கூப்பிட்டு அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணேன். 2006 வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா கவர்மெண்ட் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரலில் பார்த்திங்கன்னா மெயினாக ஸ்டடீஸ், மீண்டும் மைத்திலி அப்படிங்கிறது இப்போ உங்களுடைய டிவியில் தான் எல்லோரும் நினச்சிருப்பாங்க இவங்களுக்கு என்ன ஆச்சு காணுமேன்ட்டு. ஆனால் ஸ்டடீஸில் நான் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணேன், எல்லாருக்கும் படித்து கொடுக்கறதில், கவர்மெண்ட் கொடுக்கறத நிறைய நாங்கள் வந்து நாங்கள் சொல்லி கொடுத்தோம். ஸோ அதனால் வந்து இந்த பப்ளிக்கை வந்து பார்க்கறது கொஞ்சம் கம்மியாச்சு. பட் இனிமே நான் வந்து நிறைய பப்ளிக் பார்ப்பேன். இப்போ புது ஷோரூம் ஒன்று வரப்போகிறது, வெறும் ஸ்லிம்மிங் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறேன். ஸ்லிம்மிங் அப்படின்னு சொல்லி சொன்னால் இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்லிம்மிங் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நிறைய பேருக்கு பொண்ணுங்களுக்கு கல்யாணம் ஆகும், சடனாக வந்து குண்டாயிடுவாங்க. கல்யாணத்துக்கு கல்யாணம் ஆக போகிறதுக்கு முன்னால் குண்டாக இருக்குது அப்படின்னு மாப்பிள்ளை சொல்லணுன்னே, சரி எங்கிட்ட வருவாங்க ஒரு 3 மந்த்ஸ் இருங்க அப்படின்னு சொல்லி நான் இழைச்சி கொடுத்து அனுப்பிச்சிருவேன். ஸோ என்னுடைய ஒர்க்கில் வந்து ஒரு டெடிக்கேஷன் இருக்கும், அதை வந்து நான் அச்சீவ் பண்ணியே அனுப்புவேன். அது மாதிரி யார் வந்தாலும் நிறைய பேர் இந்த குழந்தை பிறக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபர்டிலிட்டி அந்த ட்ரீட்மெண்ட் அவங்க எடுக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபேட் இருக்குன்னு சொல்லுவாங்க, அந்த ஃபேட் அவங்களுக்கும் நான் சரி பண்ணி கொடுக்கலாம். நிறைய சினிஸ்டாஸ்க்கும் நிறைய பண்ணியிருந்தேன். இந்த ஃபேஷன் இண்டஸ்ட்ரியில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, பெரிய செலிபிரிட்டிஸ் அப்புறம் பவர்ஃபுல் பீப்புளெலாம் மீட் பண்ணுறதுக்கான சான்ஸும் கிடைக்கும். உங்களுக்கு வாய்ப்பு என்னென்ன வாய்ப்பு? அதாவது எனக்கு வந்து 93 நான் வந்து ஃபஸ்ட்டு அப்ராட் போயிட்டு வந்தேன். அப்போ தான் வந்து அதில் வேர்ல்டில் வர எல்லா பியூட்டிஷியன்ஸும் பார்த்துட்டு நான் ஃபஸ்ட்டு அந்த பேப்டெக் மெம்பராக இருந்தேன், பியூட்டிஷியன் அசோசியேஷன் லண்டனில். ஸோ அங்கே போனோடனே எக்ஸாம் எழுத சொன்னாங்க, கடகடான்னு நான் சொல்லிட்டேன். எக்ஸாம் எனக்கு அவ்வளோ தியரியோட எனக்கு ப்ராக்டிக்கலாக காமிச்சிருந்தேன், கடகடான்னு காமிச்சிருவேன். ஸோ ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க, உடனே எனக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க.
ஸோ கொடுத்துட்டு வரும்போது நிறைய அங்கேருந்து வரும்போது நிறைய ஐடியாஸ் பிடிச்சின்னு வருவேன். எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து நம்ம கிளைமேட்டுக்கு இப்போ நல்லா ஹை மேக்கப் போட்டு வெயில் போனால் உருகிடும். ஸோ நம்ம கிளைமேட்டுக்கு எது, நம்ம ஸ்கின்னுக்கு எது, அவங்களுடைய ப்ரொஃபஷன் எது, இது எல்லாத்தையும் நான் கேட்பேன். ஒன்று கூட கேட்காம இருக்கவே மாட்டேன். எல்லாத்தையும் கேட்டு ஸ்டடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு அது போடுவேன். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சினி பீப்புள் ஃபுல்லாக எங்கிட்ட எல்லோரும் வருவாங்க, என்னோடய அப்பாயின்மெண்ட் மட்டும்தான் கேட்பாங்க. அதில் வந்து ஒரு பெரிய ஒரு அதிர்ஷ்டம் எனக்கு வந்தது 96ல். ஸோ அந்த அதிர்ஷ்டம் பார்த்திங்கன்னா நம்ம மதிப்புக்குரிய முதல்வர் அம்மா வந்து, ஜெயலலிதா அம்மா வந்து அவங்களுக்கு பர்சனலாக இருந்து நான் 1.5 வருஷம் நான் வந்து ட்ரீட்மெண்ட், ஸ்லிம்மிங் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கேன். இன்னும் யாருக்கும் தெரியாது, பட் இப்போ இன்னைக்கு சொல்கிறேன். எப்படி அந்த அறிமுகம் ஏற்பட்டது? அறிமுகம் ஏற்பட்டது அப்படின்னா டிவியில் வரும், அவங்க நிறைய டிவி பார்ப்பாங்க போல். நான் திருச்சியில் இருந்தேன் அன்றைக்கி, எனக்கு கால் வந்தது. நாங்கள் போயஸ்லேருந்து கூப்பிட்றோம், போயஸ்லேருந்து கூப்பிட்றாங்களேன்னு சொல்லிட்டு நாங்கள் சும்மா விளையாட்டுக்கு, ஏன்னா நிறைய எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு ப்ரோக்ராம் வந்த உடனே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1000 கால் வரும். ஒரு ப்ரோக்ராம் இப்போ போச்சுன்னா 1000 கால் வரும். ஸோ பரவாயில்ல அப்படின்னு நினச்சிட்டு நான் ஒன்றும் சரி, யாரோ நம்மளை கேலி பண்ணுறாங்கன்னு நினச்சிட்டோம். ஆனால் பார்த்தா மறுபடியும் கால் வந்தது எனக்கு. மறுபடியும் கால் வந்தோடனே நாங்கள் அதில் பார்த்தா அந்த போயஸ் லேண்ட்லைனில் வந்தது. ஓ, போயஸ்லேருந்து தான் பேசுகிறாங்க, வணக்கங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இல்லை அம்மா, மேடம், அப்போல்லாம் அம்மாங்கிற வேர்டு கிடையாது, மேடம் உங்களை பார்க்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற ஒரு முக்கியமான ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார். ஸோ நான் என்ன பண்ணேன், சரி அப்போது நான் என்ன நினச்சேன்னா எப்போ எத்தனை மணிக்கு எனக்கு அப்பாயின்மெண்ட்டுன்னு, நாளை காலையில் 9:30. ஐயோ, 9:30 அங்கே நிறைய பேருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்குமே, என்ன பண்ணுறது எனக்கு தெரியலையே அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், இல்லை என்ன, 9:30 நாங்கள் வெஹிக்கிள் அனுப்புகிறோம், நீங்கள் அங்கேருந்து இங்கே வந்துடுங்க, எப்படி நாங்கள் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணுறோம். இல்லை சார், நானே 9:30 அங்கே வரேன்னா 9:30 நான் போனேன். ஷார்ப்பாக நாங்கள் 9:00 போனோம். 9:30 அவங்க ஷி என்டர்டு, ஆஹா, அப்படியே ஒன்றும் புரியலை எனக்கு. நிஜமாகவே பார்க்குறது கிளி தான் போகணும், அந்த மாதிரி அவங்க வந்தாங்க. வந்த உடனே, வெளியில் வந்த உடனே, வணக்கம்மா அப்படின்னு சொல்லி சொன்னேன். வணக்கம் மைத்திலி, நாங்கள் என் சிஸ்டர், என்னுடைய இத்தனை இந்த அளவுக்கு அவ்வளோ எஜுகேஷன் இருக்குது, நான் என்ன ஸ்பெஷலிஸ்ட்டோ நான் கோடு போட்டால் க்ளீனாக ரோடு போட்டுருவோம், அந்தமாதிரி நான் கன்சல்டேஷன் கொடுத்தேன்னா கரெக்டாக பண்ணிவிடும். அவளும் நாங்களும் சேர்ந்து போனோம். அவகிட்ட உங்கள் பேர் என்னன்னு கேட்டாங்க. அவங்க ஜெயந்தி ஞானஸ்கந்தன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அவங்க சொன்ன உடனே வணக்கம், அவங்கள பார்த்து குட் மார்னிங் சொன்னாங்க. அவங்க வந்து தலையில் கலரிங் பண்ணியிருந்தாங்க. ஜெயந்தி, நாளைக்கு இந்த கலர் எடுத்துருங்க, எனக்கு கலர் பிடிக்காது அப்படின்னாங்க. ஸோ ஓகே மேடம், நாளைக்கு எடுத்துகிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அப்போ நாளைக்கு நீங்கள் 9:00 வந்துடுறீங்களா அப்படின்னாங்க. எனக்கு ஒன்றுமே புரியலை, என்னென்னா நீ என்ன பண்ண போகிற, ஏது பண்ண போகிற, நீ என்ன என்ன உனக்கு டெக்னிக் இருக்குது, என்ன ப்ராடக்ட், எதுவுமே கேட்கலை, எதுவுமே கேட்கலை. 9:30 வந்துடுங்க அம்மா, இங்கே திங்ஸ் எல்லாம் வேணும். இல்லை இல்லை, நீங்கள் கொண்டு வந்துருங்க, எங்ககிட்ட இருந்தே கொண்டு வந்துடலாமா? நோ, ஓஎஸ், நீங்கள் யூஸ் பண்ணுறது கொண்டு வந்துருங்கன்ட்டு போயிட்டாங்க. அவ்வளோதான், முடிஞ்சது அன்றைக்கி. மறுநாள் காலையில் நாங்கள் 8:30 போய் அந்த ரூம் ஒன்று கொடுத்துட்டாங்க. அந்த அவங்க மேலே அவங்க ரூமுக்கு அடுத்ததே இருந்தது, அந்த ரூமை கொடுத்துட்டாங்க. நாங்கள் போயிட்டு எங்களோட பெட்டு எடுத்து, அது ஒரு எஸ்பி ஒருத்தர் வந்தார், அந்த பெட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அங்கே எங்கள் ஆஃபீஸ் எங்கள் ஷாப்பில் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து போட்டோம். எல்லாம் கரெக்டாக ரெடியாக இருந்தோம். அவங்க ஷீ என்டர் ஷார்ப்பாக 9:30 வந்தாங்க. அவங்கக்கிட்ட அந்த கரெக்டு டைமுக்கு வருவாங்க. வந்த உடனே நாங்கள் டெய்லி அவங்க வந்தால் டெய்லி விஷ் பண்ணுவாங்க, நம்மளும் விஷ் பண்ணுவோம். அது வந்து அவங்க வழக்கமாக இருக்குது. வந்த உடனே சரி மைத்திலி அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் நீங்கள் படுத்துக்கணும் மேடம் அப்படின்னு. எனக்கு ஒன்றுமே நீங்கள் சொல்ல வேண்டியதில்லை, நீங்கள் என்ன வேணுமோ அதை பண்ணுங்க அப்படின்னாங்க. ஸோ நான் அந்த மெஷின்ஸ் போடும்போது ஒரு பெரிய அதிசயம் என்னென்னா, அந்த மெஷின்ஸை நம்ம வைக்கும்போது அவங்களுக்கு அந்த ஒரு 5 நாள் 6 நாள் போகும்போது எந்த இடத்துல பாயிண்ட் கம்மி, எந்த இடத்துல பாயிண்ட் ஜாஸ்தின்னு எனக்கு அதிசயமாக இருக்கும். நிறைய பேருக்கு ஒன்றுமே தெரியாது, இந்த இடத்துல குத்துது, இந்த கரெக்டாக அந்த பேடை பாயிண்ட் அவுட் பண்ணி இதுன்னுவாங்க. ஸோ ஒரே ஒரு நாள் கேட்டாங்க, இந்த மெஷின் திரும்பி லண்டன்லேருந்து வந்திருக்கீங்களா, வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? ஆமாம் மேம், எப்படி தெரியும்? இல்லை நான் ப்ரோக்ராமில் பார்த்தேன் அப்படின்னாங்க. ஸோ ப்ரோக்ராம் பார்ப்பீங்களா மேடம்? ஆமாம். ஸோ அவங்க வந்து பண்ணிகிட்டே இருக்கும்போது அவங்ககிட்ட கேட்பேன், இந்த டைம் ஓகேவா? மசாஜ் பண்ணும்போது அந்த அப்ராட்லேருந்து கொண்டு வந்த ஆயில் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து யூஸ் பண்ணலாமாம்மா, யூஸ் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. சின்ன அந்த யூஸ் பண்ணும்போது ப்ரெஷர் வேணுமா, ப்ரெஷர் வேண்டாமா, கரெக்டாக ப்ரெஷர் கொஞ்சம் கை இப்படின்னா கூட இந்த இடத்துல இல்லைன்னு அழகாக கண்ணை முடிட்டு சொல்லுவாங்க, ரொம்ப அழகாக சொல்லுவாங்க. ஸோ அது வந்து எனக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ், நிஜமாகவே சொல்கிறேன். யாருக்குமே கிடைக்காத, அவங்கக்கிட்ட இருந்து ஒரு நாள் கூட நான் ஒரு திட்டே வாங்கினது கிடையாது. அவங்களோட மூடு தெரிஞ்சு நான் நடந்துப்பேன், எதுவுமே எக்ஸ்ட்ரா எதுவுமே பண்ண மாட்டேன்.
ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டே இருக்கும்போது ஒரு 1 வீக்கில் நல்லாயிருக்கு நல்லாயிருக்கு. ஏதோ ஸ்லிம்மிங் கொடுத்தோம், 117 அவங்க இருந்தாங்க. அப்போ அது கூட மசாஜ் பண்ணுறதுனால இந்த அவங்களுக்கு ஜாஸ்தி இந்த மூட்டு வலியெல்லாம் இருக்கும். ஸோ அதில் நான் போடுற ஆயில் அந்த மூட்டு வலி கம்மியாகிடும், அந்த ஸ்வெல்லிங்கெல்லாம் கம்மியாயிரும். ஸோ அந்த மசாஜ் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வந்து நாங்கள் பண்ணிவிட்டு நல்லா இருக்குங்களா, மறுநாள் வந்து அதனுடைய ஃபீட்பேக் கொடுப்பாங்க, அதில் தான் அதிசயம். அப்போ என்ன இதுக்கு என்ன உங்களுக்கு டயட் இதாக இருக்கான்னு உங்களுக்கு தெரியாது இல்லைம்மா ஃபேட்டு மட்டும் அப்படின்னு, பரவாயில்ல அவ்வளோதான் நம்ம என்ன சொல்கிறோமோ அதை அவங்க கேட்பாங்க. அந்த அவேர்னஸ் அவங்களுக்கு நிறைய இருந்துச்சு. ஜெயலலிதா அவர்கள் பார்த்தோன்னா அவங்களுக்கு ஒரு யூனிக்கான ஒரு ஃபேஷன் ஸ்டைல் உண்டு, ரொம்ப யூனிக்காக தெரிகிற மாதிரி ஒரு ஃபேஷன் ஸ்டைல் உண்டு. ஸோ நீங்களும் ஒரு ஃபேஷன் டிசைனிங்களும் இருக்கீங்க, ஃபேஷன் இண்டஸ்ட்ரியிலையும் ரொம்ப ப்ராமினெண்ட்டாக இருக்காங்க, உங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஃபேஷன் சென்ஸை எப்படி பார்க்குறீங்க? அதாவது இது சொன்னால் எல்லாருக்குமே அதிசயமாக இருக்கும். அவங்க கட்டுற சாரீ சாதாரணமாக கார்டன் சாரீஸ் தான் கட்டிகிட்டு இருந்தாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், சாதாரண சாரி. ஆனால் அவங்க பார்த்திங்கன்னா அன்றைக்கி பிறந்த ஒரு குழந்தை என்ன கலரில் இருக்குமோ அப்படி இருப்பாங்க. ஸ்கின்னு வந்து ரொம்ப டெண்டர் ஸ்கின், அதனால அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது நம்ம பார்த்து கொடுக்க வேண்டியதாக இருந்தது, அது ஒரு பெரிய விஷயம். அண்ட் ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஃபேஷனுங்கிறது அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே பிடிக்கும். ஆனால் அவங்க இருக்கிற பொசிஷனில் வந்து அந்த ஃபேஷனை வந்து அவங்களால எக்ஸிபிட் பண்ண முடியாது. சம்டைம்ஸ் நான் போகும்போது அந்த சாரியில் வந்து வெள்ளை கலரில் தான் பூ போட்டிருந்து, அதுக்கப்புறம் தான் அந்த ரோஜா பூ மாதிரி சைனாலேருந்து புடவை வர வச்சு அதில் ஒரு 10 புடவை நான் பண்ணி கொடுப்பேன். உடனே அவங்க எங்கே கிடச்சிதுன்னு சொல்லி அவங்க வாங்கிப்பாங்க. அந்த மாதிரிலாம் எது கொடுத்தாலும் அவங்க வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க, அடுத்த நாள் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதுதான் நான் பார்த்துருக்கேன், நான் வேறு ஒன்றும் பார்த்ததில்லை. கடைசியாக நீங்கள் ஜெயலலிதா அவர்களை எப்போ சந்திச்சு? இல்லை, அதாவது அவங்க கடைசியாக சந்திக்கிறத விட நான் ஒரு தடவை சேலத்தில், இது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸு. சேலத்தில் அவங்க வந்து கட்சி ஃபஸ்ட்டு நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது அவங்க இதெல்லாம் என்னுடைய டைமில் நடந்தது, நான் பெருமையாக சொல்லிக்கலாம். ஸோ சேலத்தில் வந்து அந்த இது நடந்த ஒரு பெரிய கூட்டம் நடந்தது, அதுக்கு அவங்க வந்திருந்தாங்க, நானும் சேலத்தில் தான் இருந்தேன். அந்த அன்றைக்கி தான் நான் ஒரு விஷ் பண்ணிவிட்டு எனக்கு உடனே நான் இந்த மாதிரி ஒரு இன்விடேஷன் கொடுத்தோன்னே சேலத்துலேயே, ஆமாம் நானும் சேலத்துக்கு தான் வரேன்னு சொல்லி சொன்னாங்க. எங்கே ஸ்டே பண்ணுவீங்கன்னெலாம் கேட்டாங்க, இங்கே தான் ஸ்டே பண்ணுவோன்னு சொல்லி சொன்னால் அதை கேட்டுக்கிட்டாங்க அவங்க. அதுக்கப்புறம் எனக்கு உடனே அவங்க ஒரு லெட்ரு டிக்டேட் பண்ணி, அவங்களே டிக்டேட் பண்ணி வீட்டிலேருந்து எனக்கு ஒரு அதை விஷ் பண்ணி ஒரு லெட்ரு ஒன்று கொடுத்தாங்க நான் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு வரும்போது. ஸோ நான் அங்கே அவங்க நைட்டு என்னை தேடி இருக்காங்க, நைட்டு நான் கிடைக்கல அப்படின்னு சொல்லி அவங்க அந்த கிடைக்கல. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணாங்க, காலையில் நான் போயிட்டு சரி இந்த ஊரில் வந்திருக்கேன் என்னை கேட்பாங்க மரியாதைக்காக போய் இது பண்ணணும்னு ஒரு பொக்கே வாங்கி நான் அப்போ அவங்க ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், ஒரே ரஷ்ஷாக இருந்துன்னு வந்துட்டேன். அப்போ நெக்ஸ்ட் டே நான் இங்கே ட்ரீட்மெண்ட் போகும்போது என்னை வெளியில் வந்தோன்னு கேட்டிருக்காங்க, இந்த பொக்கே யார் கொடுத்தது? அவங்க ரொம்ப ஷார்ப்பு, ஒரு வாட்டி உங்களை பார்த்தாக்க அப்படி அதை நம்மளை ஞாபகம் வச்சுப்பாங்க. ஸோ இது யார் கொடுத்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த பொண்ணு வந்து மைத்திரி மேடம் வந்து இந்த அங்கே கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுகிட்ட சொன்னாங்க, இவங்க வந்து இவங்கள தானே நான் தேடினேன், நைட்டு ஏன் சொல்லலை அவங்ககிட்ட சாரி கேட்டாங்க. ஐயோ மேடம் அதெல்லாம் சொல்லாதீங்க, வேண்டாம் நாங்கள் வந்துட்டோம், நீங்கள் பிஸியாக இருப்பீங்க. அப்புறம் என்னை பார்த்து அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க, நீங்கள் அங்கே பார்க்க வந்தீங்க, ஏன் கூட்டம் நடக்கிற இடத்துக்கு நீங்கள் வந்திருக்க வேண்டியது தானே? இல்லை மேடம், அங்கே வந்தால் எப்படி உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்? இல்லை நீங்கள் இதை விட இது இவ்வளோ க்ளோஸாக இருக்கும், உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஏன் வரல அப்படின்னாங்க. இல்லை மேடம் என்னால் வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஸோ அது ஒரு பெரிய கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. அதே போல் அது என்னோடய ட்ரீட்மெண்ட் சமயத்துலேயும் இன்னொரு இதுவும் நடந்தது. அவங்க ஒரு டிவியில் வந்து அவங்க அப்போ தான் இன்டர்வியூ வர்றாங்க, இன்டர்வியூ வரும்போது அது ஒரு ப்ளூ சாரியில் வருவாங்க அவங்க. அப்போ நைட்டு என்ன 1 மணிக்கு கூப்பிட்டு கேட்டாங்க, அது பாத்தியாம்மா அந்த இன்டர்வியூ நல்லா இருந்தது மைத்திலி, நான் ரொம்ப நல்லா இருந்தது மேம், ஃபேஸ் எல்லாம் அழகாக இருந்தது மேடம், அந்த எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் போயிடுச்சு மேடம், நல்லா இருந்தது. இன்னைக்கு அந்த மாதிரி நம்ம செய்கிற வேலைக்கு ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்கும், நிறைய பேர் அதை செய்ய மாட்டாங்க. இப்போ ஒரு வேக்சிங் பண்ணால் கூட இது தெரியுமா இது தெரியுமா, நெட்டில் இது வந்துச்சு இது என்ன மெத்தடுன்னு கேட்பாங்க. அதெல்லாம் ஒன்றுமே கேட்டதில்லை, என்கிட்ட எதுவுமே கேட்டதில்லை என்கிட்ட. ஸோ யூஸ்வலாக அந்த அவங்க கூட நீங்கள் ஒர்க் பண்ண டைமில் யூஸ்வலாக எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க டெய்லி? ஸ்பெண்ட் பண்ணுவோம், 9:30 போய்டுவோம், 9:30 2:00 வரைக்கும் இருப்போம். கடைசியாக நீங்கள் எப்போ பார்த்தீங்க அவங்க? கடைசியாக நான் ட்ரீட்மெண்ட் முடிச்சு லாஸ்ட் டே, அப்போ அவங்க வந்து பாலிட்டிக்ஸில் வந்து ரொம்ப சீரியஸாக இறங்க வேண்டிய டைம் அது. அதுக்குள்ளேயே உடம்பெல்லாம் நல்லாயிடுச்சு, அவங்க நடக்கிறதுக்கு போகிறது போகிறது கொஞ்சம் எல்லாமே அந்த மைண்டு எல்லாமே அவங்க சரியாயிட்டாங்க. அப்போ வந்து அவங்க லாஸ்ட் டே அன்னைக்கு நாங்கள் சொன்னோம், நாங்களே சொன்னோம், மேடம் நீங்கள் இது பிஸி ஆயிருங்க ஆயிட்டீங்க, எப்போ வேணுமோ அப்போ எங்களுக்கு டைமிங்ஸ் சரியாக வரல, அப்போ எப்போ வேணுமோ எங்களை கூப்பிடுங்க மேடம், எந்த டைம்னாலும் நாங்கள் வந்து பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அப்போ என்ன பண்ணாங்கனாக்கா, ஓகே மைத்திலின்னு
எங்கள் வீட்டில் உள்ள அத்தனை பேரையும் கூப்பிட்டு, இன்க்ளூடிங் எங்கள் அம்மா, என் பிரதர்ஸ், என் பிரதர் சிஸ்டர் எல்லோரும் அந்த பிஸ்னஸில் இருந்தோம். ஸோ எல்லாரையும் கூப்பிட்டு இந்த மாதிரி நாங்கள் எல்லாம் சேர்ந்து இது பார்ட்டி கொடுத்தாங்க. சாப்பிட்டுட்டு ஈவினிங் டிஃபன், ஐ திங்க் ஸோ, ஒரு சின்ன ஒரு திட்டு கூட நான் வாங்கினது கிடையாது, என்றைக்குமே இல்லை. கடைசியாக ஒரே ஒரு கேள்வி, இப்போ உங்களோட 35 இயர் ஜேர்னி இருக்குது பிஸ்னஸில், ஸோ இதில் நீங்கள் கற்றுக்கிட்ட முக்கியமான லெசன்ஸ்னா என்ன? 35 இயர்ஸ் ஜேர்னி அப்படிங்கிறது எடுத்துக்கிட்ட முக்கியமான விஷயம் அப்படின்னா, ஒரே ஒரு ஒரு பிஸ்னஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா என்றைக்குமே நம்ம வந்து சக்ஸஸாக போகும், வெரி சக்ஸஸ்ஃபுல்லாக போக முடியாது. அதில் வந்து தென் அண்ட் தேர் வந்து ஒரு பெரிய ஒரு எனக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் வந்தபோது அதில் பாதாளத்தில் கீழே விழுந்துட்டேன். ஆக்சுவலாக இந்த தரைக்கும் கீழே ஒரு 10 அடி விழுந்துட்டேன். அதுலேருந்து முள்ள 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 எழுந்து வர்றதுக்கு டைம் எடுக்கிறது. ஸோ 10 இயர்ஸ் அப்படி எடுக்கிறது. ஸோ அந்த டைமில் வந்து நம்ம அதை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் சில இடத்துல நம்ம எப்பேற்பட்டவங்களும் ஒரு ஃபெயில்யூர் ஆயிடுவாங்க, அதில் வந்து நோ டவுட். ஏதோ ஒரு விஷயத்தில் தப்பு நடந்துடும். ஒரு டீச்சர் பார்த்தாக்க ஒரு ஸ்டூடெண்ட் இந்த லைன் தப்புன்னு சொல்லுவாங்களே அது மாதிரி. ஆனால் நான் எந்த இடத்துலையுமே யார் என்னை குறை சொன்னாலும் இல்லைங்க தப்பு சாரின்னு கேட்டுருவேன், எனக்கு எந்த ஈகோவும் கிடையாது. ஸோ அதனால கூட நான் இந்த அளவுக்கு இருக்கலாமா என்னன்னு எனக்கு தெரியல. இன்றைக்கும் அந்த என்னோடய ஃபேனஸ் க்ரீமில் சிகப்பழகு எல்லோருக்கும்னு சொல்லுவேன். அது அந்த குரல் வந்து எங்கே என் பேசினா கூட நான் தெரியாட்டி சின்ன குழந்தைங்க கூட அந்த குரலை வந்து கேட்பாங்க. அதே போல் இன்னொரு விஷயம் என்னென்னாக்கா, 2006 என் சன்னுக்கு வந்து மேரேஜ் நடந்தது. அதில் வந்து மேடம் இன்விடேஷன் கொண்டு போய் செக்ரட்டரியேட்டில், ஏன் செக்ரட்டரியேட் வரீங்க மைத்திலி அப்படின்னு, இல்லை மேடம் நிறைய ரஷ் இல்லை இங்கேயே அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்தீங்கன்னு, இல்லை மேடம் கல்யாணத்துக்கு. ஸோ அவங்களுக்கு அது ட்ரெஸ்ஸஸ்லாம் அதெல்லாம் கொண்டு போய் கொடுத்து கண்டிப்பாக வரேன் அப்படின்னாங்க. பர்சனலாக வர மாதிரி இருந்தது அன்றைக்கி. அவங்களுக்கு தான் நான் கல்யாண மண்டபம்லாம் மாற்றி அவங்க வராங்கன்னு கான்வாய் போட்டிருக்குன்னு ஒரு மினிஸ்டர் ஒருத்தர் சொன்னார். பட் இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு அன்றைக்கி தான் அவங்களுக்கு அந்த ஒரு முக்கியமான ஒரு தலைவர் வந்து இதில் சேர்றதாக இருந்ததுனால அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க சுவர்ணாங்கிற ஐஏஎஸ் அவங்க கலெக்டர்கிட்ட அவங்க அந்த கிஃப்டை கொடுத்து அனுப்பிச்சாங்க. அதுவே வந்து ஒரு பெரிய விஷயம். அவங்க ஒரு டிரைவர்கிட்ட கூட கொடுத்து அனுப்பிச்சிருக்கலாம், யார்ட்டையும் கூட கொடுத்து அனுப்பிச்சிருக்கலாம். கொடுத்துட்டு ஃபோனில் கூப்பிட்டுட்டு நான் நாளைக்கு வந்து என்னை பாருங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆட்களை நான் இன்னும் பார்க்கல. அது எனக்கு ஒரு பெரிய ஒரு தாகம்தான். ஏன்னா இந்த மாதிரி நம்ம ஒருத்தருக்கு வேலை செஞ்சுருக்கோம், அம்மா கிட்டே வேலை செஞ்சுருக்காங்க, அவங்கள கூப்பிடுவோம், அவங்க எதில் பெஸ்ட்டோ அவங்களுக்கு நிறைய வேலைகள் கொடுப்போம், அந்த மாதிரி யாருமே ஒருத்தர் கூட என்கரேஜ் பண்ணலை. அது எனக்கு மனசுக்குள்ளே ஒரு வருத்தம் இருக்குது. அதே போல் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னாக்கா, பஞ்சதந்திரம் மூவியில் நாங்கள் வருவோம். ஸோ அதில் வந்து அதில் அந்த சில சீரியல்ஸ்லாம் எங்கள் பார்லரில் தான் எடுத்தது. ஸோ அப்போருந்தே நிறைய இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு தான் இருந்தது. என் சன் வந்து மருதநாயகம் படத்துக்கு அப்போ மேக்கப் ஆர்டிஸ்ட், என் பையன் வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக ஆகணும்னு தான் ஆசைப்பட்டேன். ஸோ அதில் வந்து அவங்க போய் படித்தான். ஜஸ்ட் 15 இயர்ஸ் தான். அபசுரம் ராம்ஜி எனக்கு ரொம்ப தெரியும். கமலஹாசன் அந்த இதில் போய் படித்தாங்க, ஒர்க்ஷாப்பில் போய் படித்தாங்க. அப்புறம் நான் அப்படியே யூஎஸ் அனுப்பிச்சிடலாம் அந்த மேக்கப் மேனோடையன்னு நினச்சேன். அப்புறம் அவர் சொன்னார், ரொம்ப குட்டி பையனாக இருக்கான் வேண்டான்னு சொல்லி சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அதுவும் எனக்கு ஒரு எனக்கு ஒரே ஒரு இது என்னென்னா, நான் ஹாலிவுட்டில் போய் படிக்கலையே அப்படின்னு ஒரு இது இருக்குது. இன்னும் கூட இருக்குது. ரொம்ப நன்றி. உங்களோட பிஸியான டைமில் எங்கள் ஸ்டுடியோக்கு வந்து உங்கள் அனுபவங்களை ஷேர் பண்ணிக்கிறது ரொம்ப நன்றி. தேங்க்யூ. உங்களுக்கு பாலிடிக்ஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா? டாப் பொலிட்டீஷியன்ஸ் அண்ட் சோஷியல் பர்சனாலிட்டிஸ் இன்டர்வியூ பண்ணுறது உங்களோட பேஷனாக இருக்கா அப்படின்னா, பிஹைண்ட் ஹவுஸ் ஏர் உங்களுக்கான கரெக்டான பிளாட்ஃபார்ம் வச்சு கொடுக்குது. உங்களை பற்றியும் தமிழ்நாட்டில் கரண்ட்லி நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றியும் ஒரு 5 மினிட்ஸ் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அதை சப்போர்ட்அட் பிஹைண்ட் ஹவுஸ் டாட் காம் அப்படிங்கிற மெயில் அடிக்கு மெயில் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஜெக்டில் அப்ளைங் ஃபார் தி போஸ்ட் ஆஃப் விஜே அப்படிங்கிறது வந்து மறக்காமல் மென்ஷன் பண்ணி அனுப்புங்க. இந்த வீடியோவை வழங்குவோர் பாஃப்டா ஃபிலிம் இன்ஸ்டியூட். லேர்ன் ஃப்ரம் த மாஸ்டர்ஸ்.